சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அன்னதாண்டவத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஆனா அவன் கொண்டு போன பணத்தை கண்டுபிடிக்கணுமே சார். தம்பி, அன்னதாண்டவத்தை பிடிக்கிறதுக்கு தான் இவ்வளவு நாள் ஆச்சு, அதான் பிடிச்சிட்டோம்ல. இப்படிங்கிறதுக்குள்ள பணத்தை கொண்டாந்து கொடுக்கறானே பாருங்க, கழுத்துல கத்திய வச்சு ஒரு மிரட்டு மிரட்டணும்னு வைங்க, கதறிட்டு கொண்டாந்து காசு வச்சிருவேன். அதெல்லாம் என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். காசு மட்டும் கைக்கு வரட்டும், உங்களை எங்க கொண்டு வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க சார். காசு திரும்ப வந்ததும் நான் செய்ய வேண்டியது ரெண்டு காரியம் இருக்கு சார். அதென்ன தம்பி ரெண்டு காரியம்? ஒன்னு, என் பணத்தை மீட்டு கொடுக்கறதுக்காக எனக்கு இவ்வளவு ஒத்தாசை பண்ண உங்களுக்கு நான் செய்ய வேண்டிய மரியாதை. கசாப்பு கடைக்காரன் நம்பி ஆடு போன கதையால இருக்கியடா. அட என்னது மீனிங்க, நான் என்ன பிரதிபலன் பார்த்தா இந்த உதவி செய்யறேன்? நீ மொத்தமா அடிச்சிருப்போம்னு நினைச்சுதான இந்த வேலையே செய்யற. எனக்கு எல்லாம் எந்த மரியாதையும் செய்ய வேணாம் தம்பி. நீங்க இழந்த உங்க மரியாதைய திரும்ப அடைஞ்சீங்கன்னா அதுவே எனக்கு போதும். நம்ம பக்கத்து புள்ள ஒருத்தர் தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய தொழிலதிபரா வந்தாரு, அதுக்கு நாச்சி முத்துக்கிறவன் தன்னால ஒரு சின்ன உதவி செஞ்சான் அப்படின்னு ஒரு சின்ன பேர் இருந்தா போதும் தம்பி. ராமரு சேது பாலம் கட்டும் போது அணில் உதவி செஞ்ச மாதிரி. சரி, அதெல்லாம் விடுங்க தம்பி. ஆமா, ரெண்டாவது ஏதோ ஒரு காரியம் சொன்னீங்களே, அது என்னது? என்னை இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்த அந்த ஜோசினியும் சுப்புவியும் கண்ட இடத்திலேயே கண்ட துண்டமா வெட்டி எரியனுங்க. என்னது மீனிங்க, அவங்க எடுக்கிறாங்க சல்லி பயிலுங்க, அவங்களை நான் பாத்துக்கிறேன் விடுங்க. இந்த மாதிரி அற்ப விஷயங்கள நீங்க நினைக்கவே நினைக்காது விடுங்க. இல்ல சார், என் கூடவே இருந்து என் கழுத்தை அறுத்தவனுங்க அவனுங்க, அன்னதாண்டவன் ஜோசியரு சுப்பு. இந்த மூணு பேர்ல யாரையாவது ஒருத்தரை மன்னிச்சுதான் ஆகணும்னு எனக்கு ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நான் அன்னதாண்டவத்தை கூட மன்னிச்சிருவேன் சார். அந்த ஜோசியனையும் சுப்பையும் மன்னிக்க மாட்டேன் சார். விடுங்க. டீ கடையை பார்த்து நீ பாட்டு ஒரு டீ சாப்பிட்டு போவோம், அப்பதான் தம்பி கொஞ்சம் ஆவேசம் தனி. வாங்க தம்பி. என்ன தம்பி சாப்பிடுறீங்க, பிஸ்கட்டு பன்னு வேற ஏதாச்சும்? இல்ல இல்ல, டீயே போதும், சுக்கு காப்பி இருந்தா அது கூட குடிக்கலாம். வேணாம் தம்பி, இருட்டி போன நேரத்துல சுக்கு காப்பி எல்லாம் குடிக்க வேணாம். காலை இஞ்சி கடும்பகல் சுக்குன்னு சொல்லுவாங்க, அதனால டீயே சாப்பிடுவோம். ஒன்னு ரெண்டு மூணு, அண்ணே அஞ்சு டீ போடுங்கண்ணே. சொல்லுவாங்க
என் காசு பூரா அடிச்சு என்னை நடுரோட்ல விட்டதும் இல்லாம இப்ப இன்னொருத்தனை பிடிச்சிட்டியா? உடம்பு பூரா நகை வேற, நல்ல பணக்காரன பார்த்து பிடிச்சிருப்பா போல இருக்கு. உன்னையே சொல்லி என்னடி பண்றது? ஏன் துணியில நான் ஒழுங்கா பார்த்திருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்குமா? பசிக்குதே, மயக்க வர்ற மாதிரி இருக்கு. பேசாம இவட்ட ஒரு பப்ஸ் வாங்கி தின்றா போல இருக்கு. இது என்ன கௌரவம் வேண்டி கிடக்கு? அதான் சரி. ஆமா, ஆமா சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிங்களா? ஏங்க சொல்லுமா? அங்க பாருங்களேன், என்ன பார்த்து ஒருத்த முத்தம் தர சொல்றான். யாருமா? அங்க பாருங்க. சரி, நீ அவனை கூப்பிடு, நான் பாத்துக்கிறேன். நீ கூப்பிடு கூப்பிடு, நான் பாத்துக்கிறேன். சார் ஒண்ணு ஒண்ணு சார், பிளீஸ் சார், கொடுக்க சொல்லுங்க சார், பிளீஸ் சார். நீங்க சொல்லுங்க சார், மனசு வச்சு சொல்லுங்க. ஒண்ணு ஒண்ணு சார், ஒண்ணே ஒண்ணுதான், ஒண்ணே ஒண்ணுதானே. இரு இரு, கொடுத்துடலாம். வெயிட் பண்ணு. இந்தம்மா இது புடி. டேய் வாடாங்க வாங்க. ஏண்டா ஏன் கண்ணு முன்னாடி என் பொண்ணாடி ரோட்ல கிடக்குற சாணி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு? Thank you.
அண்ணனே. இவங்க ஆறு நடிச்சு சிக்னல் கொடுத்தாங்கல்ல, இவங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு ஹீரோ டிக்கில ஏறி இருக்காரு. அவன் இப்ப என்ன ஆக போறான்னு பாருங்க. என்ன பாக்குறேன் சொல்லுமா, சொல்லு நான் போய் உன்னை காப்பாத்த வருவானா? சொல்லுமா, சொல்லு நீ யாரு, நான் யாரு சொல்லுமா? ஏன் ஓம மாதிரி நிக்கிற? உண்மைய சொல்லுமா, உண்மைய சொல்லு. மாமா, என்ன மாமா, என்ன காப்பாத்து வந்துட்டு நீங்க மாட்டிக்கிட்டீங்களே மாமா. இப்ப என்ன பண்ணுவ? நான் என்னப்பா பண்றது? இனிமே நீங்க பார்த்து ஏதாவது பண்ணுங்க. போதும். நீ என்னடா போதும் சொல்றது? நான் போதும்னு சொன்னது அந்த பிள்ளைக்குப்பா, உங்களை சொல்லல. நீங்க கண்டினியூ பண்ணுங்கடா. இருங்கடா, இவனை கட்டி பின்னாடி தூக்கி போடு, மீதிய குற்றாலத்தை போய் பாருங்க. ஏத்துக்கடா அவனை.